Hey guys, welcome to our channel Mom and Me. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ட்ரெடிஷனலான பிடி கொழுக்கட்டை ரெசிபி. அது எப்படி பண்றதுன்னு இப்ப அம்மா நமக்கு சொல்ல போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், நான் உங்கள் சத்யா ராஜமாணிக்கம். இன்னைக்கு நம்ம பிடி கொழுக்கட்டை செய்ய போறோங்க. இந்த கொழுக்கட்டையை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதே கப்பில் 1¼ கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1¼ கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1¼ கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கப்பு மாவுக்கு 1/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை இப்போ தண்ணியில் போட்டுக்கிறேன். இந்த வெல்லத்துக்கு பாகுபதம்லாம் எதுவும் இல்லைங்க. இந்த வெல்லம் தண்ணியில் கரைஞ்சா போதும். இப்போ இது நல்லா கொதிஞ்சிருச்சு, வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்துட்டு கடாய் வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் வெள்ளை கரைசலை வடிகட்டி எடுத்துக்கலாம். மண் தூசிலாம் இருக்கும், அதனால வடிகட்டிக்கலாம். வடிகட்டி வச்ச வெள்ளத்தில் 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொழுக்கட்டை மாவு 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். மாவு போட்டு கிண்டுறப்ப கேஸை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இதில் பாகுபதம் எதுவும் இல்லாதனால பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. உங்களுக்கு வேணும்னா எள்ளு கூட இந்த ஸ்டேஜில் வறுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. கொழுக்கட்டை நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா சூடு ஆறட்டும். இப்போ ஸ்டீமர் பிளேட்டில் நெய் தடவிக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்கிற டைமில் கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ விரல் வந்து பதியிற மாதிரி ஒரு கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி ரெடி பண்ணியாச்சுங்க.
இப்போ ஆவியில் 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, கொழுக்கட்டை வெந்திருக்கும். இப்போ பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வர பிள்ளையார் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்க. இந்த பிடி கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். அண்டில் தென் டேக் கேர், பாய்.